சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. மறந்துட்டுமே உப்பு. பேபி உள்ள வா, ரெடி ஆயிடுச்சு, சமைச்சாச்சு பேபி, வந்து சாப்பிடு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன். யாராவது ஃப்ரைட் ரைஸ் இப்படி பண்ணுவாங்களா? நான் பார்த்த கடையில் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. செஞ்ச சமையலுக்கு பதவி வேற, எப்படி கிளீன் பண்ண போறனும். ஐயோ கர்ம கர்ம சார், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன், நான் சீக்கிரம் முடிச்சு குடுத்துறேன் சார். மதன் சார், என் சைட் சார், என் சைட் சார், என் சைட்ல இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சார் மதன், எவ்வளவு நேரமா என்ன இப்போ பிரச்சனை? இப்ப எது கத்துறீங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போ சொல்லுங்க என்னாச்சு. ஆபீஸ்ல கொடுத்த ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு என் மேல ஏறி கத்திட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பொறுமையா யோசிங்க, என்ன பண்ணணும்னு பாருங்க, கத்துனா எல்லாம் சரியாயிடுமா? சரி ஓகே, நீ இப்ப நான் வரேன். ஹலோ, சார் நோ இஷ்யூ சார், நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம். ஈவினிங் நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்தாங்க, இன்னைக்கு நானே உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. நார்மலாக பண்ணாலே வாயில் வைக்க முடியாது, இது ஸ்பெஷல் வேறையா? ஒன்றும் இல்லை, அக்கா மகமாயி நீ தான் காப்பாற்றணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு, பேஷா இருக்கா? எப்படிடா இதெல்லாம்? இதே மாதிரி தானடி நானும் ஒவ்வொரு தடவையும் கேட்டா கத்துவேன், அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள சாப்பிடுவேன், தொண்டையில இறங்காது. சரி வாடா வாடா வச்சிரு. சோரா வெளியே போய் சாப்பிடலாம். வரேன், ஆனால் என்கிட்ட காசெல்லாம் இல்லை. நீ என்னைக்கு தான் செலவு பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். வா சாரா. அப்பாடா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. ஆ வேணாம்.